ஆசை தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம். இது தமிழோசை. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் அண்மையில் மகாகவி பாரதியார் விருது பெற்ற திருக்குறள் செம்மல், இலக்கிய சுடர், முனைவர் கடவுர் மணிமாறன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களை சந்திப்பதிலும் இப்படி ஒரு நேர்காணல் செய்ய வாய்ப்பு கொடுத்ததற்காக மிக்க நன்றி. இந்த விருது வந்து ஒரு உயரிய விருது, எஸ்ஆர்எம் தமிழ் பேராய வழங்கியிருக்கு. அந்த விருதை பற்றி சொல்லுங்க. இது ஒரு மாநில அளவிலான ஒரு அங்கீகாரம் என்றுதான் இதை சொல்ல வேண்டும். ஒரு கடந்த 10 ஆண்டுகளாக இதுபோல் படைப்பாளர்களை எல்லாம் ஊக்குவிக்கின்ற வகையில் அந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராயம் வழங்கி வருகிறது. இந்த ஆண்டு என்னை தேர்வு செய்திருக்கிறார்கள். அதற்கு முக்கியமான காரணம் நான் எழுதிய இந்த குறிஞ்சி பூக்கள் என்கிற இந்த நூல். மரபு கவிதை. ஆமாம், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்கிற அரிய வகை பூ இது குறிஞ்சி பூக்கள். கவிதை தொகுதி தான். இதில் பல்வேறு வகையான சிந்தனைகள், மொழி, இன, நாடு சார்ந்த பல்வேறு சிந்தனைகளை உள்ளடக்கி வைத்திருக்கிறேன். பாரதியார் விருது பெற்றதில் எனக்கு பெருந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் பாரதியார் தான் பாட்டுக்கு முன்னோடி. நம்முடைய காலத்திலே வாழ்கிற இந்த 20ஆம் நூற்றாண்டிலே வாழ்கிற கவிஞர்களிலே மூத்தவராக எண்ணப்படுகின்றவர் பாரதியார். அவருக்கு பின்னாலே தான் கவிமணி, தேசிய விநாயகம் பிள்ளை, நாமக்கல் ராமலிங்கனார். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சமகாலத்தவர் அல்ல, கொஞ்சம் வயது ஒரு 10 வயது முன்ன பின் இருக்கும், அவ்வளோதான். எல்லாம் 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள் தான் அவங்க. நாமக்கல் ராமலிங்கம், பாரதியார், பாரதிதாசன் இவங்க. நான் பாரதியாரை நேசிப்பவன் தான். ஏனென்றால் அவருடைய கொள்கை, குறிக்கோள், லட்சியமெல்லாம் சமூகம் சார்ந்தவை. அவர் கவிஞனாகவே அறியப்பட்டவர். அவர் தான் மகாகவி பாரதியார். வேறு யாருக்கும் அந்த அடையாளம் இல்லை. பாவேந்தர், புரட்சி கவிஞர், அப்படி பலர் சொல்லலாம். ஆனால் அந்த பாரதியார் தனக்கு தொழிலாக, முழு நேர பணியாகவே கவிதை எண்ணியிருந்தவர். எமக்கு தொழில் எழுத, எமக்கு தொழில் கவிதை, கவிதை நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று அவர் சொன்னார். அது மட்டுமல்ல, மொழியினுடைய பெருமையை அவரைப் போல சொன்னவர்கள் யாரும் இல்லை. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என்பார். 7-8 மொழிகளை கற்ற அவர், அவருக்கு ஆங்கிலம் தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், இந்தி தெரியும், பிரெஞ்சு தெரியும், தெலுங்கு தெரியும், எல்லாம் தெரிந்தும் கூட அதனால்தானே மொழிகளிலே தமிழ் மொழி தகுதி அவர் ஒருத்தர். ஆமா, ஏன்னா மற்றவர்கள் இப்ப நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது. நமக்கு தெரியுது தமிழ் தெரியும், அரைகுறைய ஆங்கிலம் தெரியும். இதை வைத்துக்கொண்டு நாம வந்து எல்லா மொழிகளிலும் என்னுடைய மொழி சிறந்த மொழி என்று சொல்ல நம்மால முடியாது. அந்த தகுதி அவருக்கு மட்டும்தான் இருந்தது. ஆகவேதான் அவர் சொன்னார், தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரமும் வகை செய்தல் வேண்டும், சேமமுற வேண்டுமெனில் தமிழ் இனம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், நலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் என்று சொன்னார். அந்த மிகப்பெரிய ஒரு கவிஞனுடைய பெயராலே விருது பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இந்த கவிதை இலக்கியத்தோடு இணை இரண்டரை கலந்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட எனக்கு கவிதை நூலே 35 கவிதை நூல் எழுதியிருக்கின்றேன். அதனால் அந்த மரபு கவிதை எழுதுகின்றவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிற இந்த காலகட்டத்தில் ஒரு மரபு கவிஞனுக்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் என்று அந்த தமிழ் பேராயம் அந்த மரபு கவிதை நூலாகி இந்த குறிஞ்சி பூக்களுக்கு எனக்கு இந்த விருதினை வழங்கியதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அறிஞர் பெருமக்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். கவி பேரரசு வைரமுத்து, குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் போன்ற பெருமக்கள் எல்லாம் வந்து வாழ்த்தி பாராட்டி எடுத்தக்குழுவே தமிழறிஞர்கள். ஆமாம், பெரிய நடுவர்குழு, அறிஞர்குழு, அது வெளிப்படையாகவெல்லாம் இருக்காது. அது அவர்கள் மக்கமுக்கமாக மறைமுகமாக அதை தேர்ந்தெடுத்திருப்பார்கள். போட்டிக்கு 100 கணக்கான நூல்கள் வந்திருக்கும். அந்த நூல்களிலே தேர்வு செய்து முதற்கட்டம், இரண்டாம் கட்டம், மூன்றாம் கட்டம்னு 5 நிலைக்கு வந்து இந்த நூலை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது அதை புதுமைப்பித்தன் விருது என்றும் கொடுத்தார்கள். அதில் 2 பேருக்கு கொடுத்தார்கள் அந்த தகுதி. ஒரு சம மதிப்பெண் வாங்கினதுனால அந்த 1 லட்சத்தை 2 ஆக பகிர்ந்து 2 பேருக்குமே அந்த விருதை கொடுத்தார்கள். ஆனால் கவிதைத்துறையிலே அவர்கள் சொன்னது எனக்கு, 5 நடுவர்களுமே உங்களுடைய கவிதையைத்தான் முதல் நூலாக எடுத்து வைத்தார்கள் என்று அந்த பேராயத்தில் இருக்கிற துறை தலைவர்கள் பேசினார்கள். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எக்கச்சக்கமான விருதுகள், ஏறக்குறைய 40 விருதுகள் வாங்கியிருக்கீங்க. ஆமாம், இதுவும் ஒன்று, அதில் இது ஒன்று. ஆமாம், ஆனால் உங்கள் மனதுக்கு மிகவும் ஆஹா அப்படின்னு மனமோந்து நீங்களே பெருமிதப்பட்டு கொள்ளத்தக்க கிடைத்த விருது எது? எனக்கு திருக்குறளின் மீது ஈடுபாடு அதிகம். திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கின்றேன். அந்த திருக்குறள் உரை ஏறக்குறைய 40,000 படிகள் பல்வேறு கல்லூரிகள், உயர்நிலைப் பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் சென்றடைந்திருக்கின்றன. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய ராஜபாளையத்திலே 100 ஆண்டுகளாக நடத்துகிறார்கள் திருவள்ளுவர் மன்றம். அந்த மன்றத்தின் சார்பிலே குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களுடைய திருக்கைகளாலே தான் எனக்கு திருக்குறள் செம்மல்
என்று ஒரு விருது கொடுத்தார்கள். அது மகிழ்ச்சிக்கானது. இன்னொன்று இலக்கிய சுடர் என்று சென்னையில் இருக்கிற சென்னை மாநகர தமிழ்ச்சங்கம் ஒன்று எனக்கு அந்த விருதை கொடுத்தார்கள், இலக்கிய சுடர் என்று. அதுதான் எனக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு பொருத்தமான விருதாக நான் கருதுகிறேன். இன்னொன்று திருவாரூரிலே இயற்றுமிழ் பயிற்றகம் என்கிற ஒரு அமைப்பு, அதிலே கொள்கை பாவலர் என்கிற ஒரு விருதை கொடுத்தார்கள். இப்படி இப்பொழுது 60க்கும் மேற்பட்ட விருதுகளை நான் பெற்றிருக்கிறேன். விருதுகள் பெறுவது என்பது அவர்கள் கொடுப்பது அவர்களுடைய வழக்கம், நான் பெறுவது நம்முடைய வழக்கம். அதனாலே ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு வந்து அதோடு இது ஒன்று. ஆமா இன்னும் அப்படின்னு பலரும் உங்களை பாராட்டி இருப்பார்கள். நீங்கள் வியந்த புலவர்கள், நீங்கள் வியந்த தமிழறிஞர்கள் உங்களை பாராட்டி இருப்பார்கள். அப்படி யாரெல்லாம் பாராட்டினார்கள், எதை நினைச்சு இன்னமும் மகிழ்ந்து கொண்டிருக்கேன்? எனக்கு நான் ஆசானாக ஏற்றுக்கொண்ட பாரதிதாசன், அவரை ஆசானாக ஏற்றுக்கொண்ட பிரிஞ்சித்திரனார், அவர்களெல்லாம் என்னை மிகுதியாக உயர்த்தி இவரை போன்றவர்கள் எதிர்காலத்தில் தமிழை வாழ்விப்பார்கள் என்கிற. கல்லூரி காலமா இருக்குமா? ஆமா, கல்லூரி காலம், கல்லூரியிலே படிக்கிற காலம். அதை பாடுவார், தென்மொழி பாவலர் கடவுர் மணிமாறன், தெளிவுற பாடலில் வல்லவர் நல்லவர், இன்பம் தேர்ந்து உரைப்பவர் என்றெல்லாம் என்னை பற்றி அருமையான பாடல்களை எல்லாம் பாடி பதிவு செய்திருக்கிறார். அப்படி பல அறிஞர் பெருமக்கள், தேவநேய பாவாணர், அதுபோல் அதற்கு பின்னாலே வந்திருக்கிற கவிஞர் முடியரசன், ஓமை கவிஞர் சுரதா அவர்கள், அதேபோல் கவிஞர் வாணிதாசன், கவிஞர் வானம்பாடி கவிஞர்கள் என்று சொல்லுகிற போது அதிலே மேத்தா, சிற்பி, வைரமுத்து, இப்படிப்பட்ட கவி ஆளுமைகளோடெல்லாம் நான் தொடர்பு கொண்டவன். அவர்களெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிற போது பாராட்டி என்னை பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழறிஞர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம திராவிட இயக்கங்களுடைய ஈடுபாடு ரொம்ப அதிகம். ஆமாம், அப்படி திராவிட இயக்கங்கள், ஏன்னா நீங்கள் நீதி கேட்டு நடிகர். ஆமாம் ஆமாம், அந்த வகையில் உங்களுக்கு தலைவர்களின் பாராட்டு. எனக்கு பேராசிரியர் அன்பழகனார் அவர்கள் எனக்கு மிக நெருக்கமாக இருந்தார்கள். கல்வித்துறையிலே திருச்சியிலே என்னுடைய நூலை வெளியிட வந்தார்கள். பாரதிதாசனும் பிரிஞ்சித்திரனாரும் ஒப்பாய்வு என்று ஒரு முனைவரப்பட்ட ஆய்வீடு, அதை 1996 திருச்சி தமிழ்ச்சங்கத்திலே பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் அப்பொழுது கல்வி அமைச்சராக இருந்தார்கள், அதை வந்து வெளியிட்டார்கள். பாரதிதாசன் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் அதிலே 1.5 மணி நேரம் அவர் பேசினார். அந்த பேச்சை, அவருடைய பேச்சை அப்படி ஒரு தனி நூலாக நான் கொண்டு வந்தேன். பேராசிரியர் பார்வையில் பிரிஞ்சித்திரனார் என்ற ஒரு நூல் தலைப்பாக கொண்டு வந்து சேர்த்தேன். அது மட்டுமல்ல, பல நூல்களிலே இவரால் தமிழ் கவிதை வளம் பெறுகிறதா, தமிழ் கவிதையால் இவருக்கு பெருமை சேர்கிறதா என்று என்னால் எண்ண முடியவில்லை என்று மனந்திருந்து பாராட்டியிருக்கிறார். பல நூல்களுக்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார். அந்த வகையில் பேராசிரியர் என்னுடைய நெஞ்சில் என்றும் வாழ்பவர். 30 ஆண்டுகளாக December 19 அவருடைய பிறந்த நாள். December 19 நான் தவறாமல் அந்த ஆஸ்பரன் கார்டன் என்று சொல்லக்கூடிய சென்னையிலே நான் தவறாமல் இருப்பேன். வரவேற்பார், வந்து விட்டாயா என்று கேட்பார். ஒரு நூலை அப்பொழுது எழுதிய நூலை கொடுப்பேன். இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், இப்படி அமர்ந்து பேசுகிற போது அவரிடத்திலே மேஜை நிறைய நிலைப்பேழை, அந்த அலமாரி நிறைய வைத்திருந்தார்கள். ஒரு வரியை காட்டி, இதிலிருந்து இதுவரை நீ எழுதிய புத்தகங்கள் என்று என்னை கேட்டார். எனக்கு பெரிய வியப்பாக இருந்தது. அவ்வளவு பாதுகாப்பாக ஒரு கவிஞனை அடையாளம் கண்டு பெருமைப்படுத்துகிறார் என்று சொன்னால், அது மட்டுமல்ல, நீதிகட்டு நெடிய பயணம் போல நான் கல்லூரியிலே 68 கரந்தை புலவர்கள் உரையிலே படிக்கிற பொழுது அங்கேயும் ஒரு பெரிய போராட்டம், திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம் அமைத்தேன். அந்த கல்லூரி முதல்வர் என்னை வெளியேற்றி விட்டார். வெளியேற்றி என்னுடைய சான்றிதழ்கள் எல்லாம் சென்னை பல்கலைக்கழகத்துக்கே அனுப்பிவிட்டார். அப்பொழுது ஏஎல் முதலியார் என்கிற மிகப்பெரிய கல்வியாளர், 25 ஆண்டுகளாக சென்னை பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக இருந்தவர். அவருடைய சகோதரரும் அவரும் ஏஆர் ராமசாமி முதலியார், ஏஆர் முதலியார், ஏஎல் முதலியார், இரட்டையர்கள். இவர் மருத்துவர், ஏஎல் முதலியார் கல்வியாளரும் கூட. அப்புறம் இந்த சான்றிதழ்களை எல்லாம் வாங்குவதற்காக பேராசிரியர்கள் அப்பொழுது புரசை வாக்கத்தில் கூடியிருந்தார்கள். 2 கிலோமீட்டர் நடந்தே, அப்பொழுதெல்லாம் இந்த ஆட்டோ அது இதெல்லாம் வராத நேரம், அது வாய்ப்பே இல்லை, வாய்ப்பில்லை, நடந்தே தான் போனோம். நடந்தே கார் கூட நம்ம கண்ணில் தென்படவில்லை. நடந்தே அவர் ஏஎல் முதலியாரை பார்த்து அவரிடத்திலே முறையிட்டு அவருடைய சான்றிதழ்களை எல்லாம் எங்களிடத்திலே ஒப்படைக்க சொல்லி பல்கலைக்கழகத்தில் வந்து நீங்கள் மறுநாள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்தார். அதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்வு. இதில் வந்து உங்களுக்கு, உங்களை பற்றி நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு கல்வி பணியும் இலக்கிய பணியும் இரு கண்கள்னு சொல்லலாம். ஆமாம், அந்த கல்வி பணி, நீங்கள் என்ன படிச்சீங்க? ஆரம்பத்திலேயே தமிழ் மீது ஒரு காதலா? ஆமாம் ஆமாம், இப்படிதான் வரணும்னு எதிர்பார்த்து தான் படிச்சீங்க? ஆமாம், அப்படி தான் படித்தேன். அதாவது நான் உயர்நிலைப் பள்ளியிலே படிக்கிற பொழுது அரியலூரை சார்ந்த பெரும்புலவர் சுவை மருதவாணன் அவர்களும்
குளித்தலை வெள்ளமுத்து அவர்களும் எனக்கு ஆசிரியர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஊட்டிய தமிழ் உணர்வும் தமிழ் அறிவும் என்னை தமிழை நோக்கி பயணிக்க தூண்டியது. ஆகவே தான் அப்பொழுதெல்லாம் பியூசி இருந்த காலம், புகுமுக வகுப்பு இருந்து பிஏ பிஎஸ்சி பிகாம் இப்படி போகலாம். ஆனால் நான் ஒரு புலவர்கள் உரியிலே சேர்ந்து 4 ஆண்டுகள் தமிழ் படித்து பள்ளியிலே தமிழாசிரியனாக பணியாற்ற வேண்டும் என்று அப்பொழுதே நான் முடிவு செய்து விட்டேன். ஆசிரிய பணி உங்க ரத்தத்திலே ஊர்ன? ஆமாம், யாராச்சும் இல்லை, இல்லை நான் மட்டும்தான், மற்ற உறவினர்கள்லாம் இருக்காங்க. இருந்தாலும் நான் ஒரு தாக்கம், ஆமாம் ஒரு அது மட்டும் இல்லை, என்னுடைய தாத்தா அந்த காலத்திலே ஒரு கவிராயர், நான் பி கருப்பண்ண பிள்ளைன்ட்டு ஒரு தாத்தா, என்னுடைய அம்மாவினுடைய அப்பா. அவர் 1948 மகாத்மா காந்தி அவர்கள் சுட்டு கொன்ற போது அடுத்த 3 மாதத்திலே மகாத்மா காந்தி மரண சிந்து என்று ஒரு இலக்கியம், பாடல்கள், ஆமாம் சிந்து பாடல்கள் பாடி அது அந்த பக்கம் மணப்பாறை திருச்சி அந்த வடமதுரை திண்டுக்கல் ஐயலூர் அந்த சந்தைகளிலே எல்லாம் டேப் வைத்து பாடிக்கொண்டிருப்பார்கள். அது எனக்கு வியப்பாக இருந்தது. அப்படி என்னை சொல்லுவார்கள் மரபு கவிஞர், அதனால தான் உனக்கு இந்த கவிதை ஆற்றல் இயல்பாகவே வாய்த்திருக்கிறது, குருதி ஓட்டத்திலே ஒன்றாக கலந்திருக்கிறதுன்னு சொல்லுவார்கள். சரிங்க, அப்புறம் ஆசிரியர் பணிக்கு அப்புறம் எப்படி அடுத்த கட்ட வளர்ச்சி? ஆசிரியர் நான் உயர்நிலைப் பள்ளியிலே செங்கல்பட்டு மாவட்டத்தில் என்னை முதலிலே அரசு பணியிலே நியமித்தார்கள் 70களிலே. பிறகு நான் இந்த ஆசிரியராக இப்படியே இருந்துவிடக்கூடாது, கல்லூரி பேராசிரியராக நாம் உயர வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதற்கு பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே போய் பிஓஎல் 3 ஆண்டுகள் படித்தேன். அதற்கு பிறகுதான் முதுகலை ஆசிரியனாக நான் பணி நியமனம் செய்யப்பட்டேன். அதற்கு பிறகு என்னுடைய நண்பர்களுடைய பேராசிரியருடைய வற்புறுத்தலால் முனைவர் பட்டமும் பெற்றுவிட வேண்டும் என்கிற துடிப்பில் 1990 திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே பாரதிதாசனும் பிரிஞ்சித்திரனாரும் ஒப்பாய்வு என்று சொல்லி முனைவர் பட்டம் நான் பெற்றேன். அதுக்கு தான் பேராசிரியர் வாழ்த்தினார். ஆமாம், பேராசிரியர் வாழ்த்தினார், அந்த ஆய்வுகளை வெளியிட்டு அந்த நூலை வெளியிட்டு வாழ்த்துறை வழங்கினார். அதற்கு பிறகு எனக்கு மேல்நிலைப்பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுதெல்லாம் மாணவர்களிடத்திலே மட்டும் என்னுடைய கல்வி பணி இருந்தது. அதற்கு பிறகு மாயனூர் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்திலே பேராசிரியராக பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுதுதான் அங்கே ஆசிரியர்களுக்கு பாடம் சொல்லித்தருகிற வாய்ப்பு கிடைத்தது. ஆசிரியர்களை உருவாக்குகிற 2 ஆண்டுகள் படித்து அவர்களை ஆசிரியர்களாக ஒரு பட்டை திட்டிய வைரமாக நல்ல இலக்கண இலக்கிய அறிவு மிக்கவர்களாக வகுப்பறையிலே போய் மாணவர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தருகிற, தமிழை ஆங்கிலத்தை அறிவியலை சமூகவியலை இப்படி எல்லா கலைப்பாடத்தை எல்லாம் சொல்லித்தருகிற பயிற்சியாளராக உருவாக்குகிற பணி 10 ஆண்டுகளாக அங்கே நான் பணியாற்றினேன். கவிதைக்கு அடுத்து அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவான பணின்னு சொல்லலாம். ஆமாம், கவிதைக்கு அடுத்து இலக்கிய பணி, இலக்கிய படைப்பாளர், அந்த படைப்பாளர்களை உருவாக்குவது. எல்லா ஏடுகளிலும் என்னை பார்த்தால் ஒரு 40-50 ஏடுகளிலே தொடர்ந்து எழுதி கொண்டு வருகிறேன். தமிழ்நாட்டிலே என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், என்னுடைய படைப்புகளை அவர்கள் படித்திருப்பார்கள், என்னுடைய கவிதைகளை அவர்கள் இனம் கண்டு அவர்கள் தெரியாமலே எம்ஃபில் படித்தவர்களெல்லாம் உண்டு. எத்தனை பேர் முனைவர் பட்டம்? முனைவர் பட்டம் 5 பேர் பண்ணியிருக்கிறார்கள், எம்ஃபில் ஒரு 10 பேர் பண்ணியிருக்கிறார்கள். என்னுடைய தலைப்பிலே கடவுர் மணிமாறன் கவிதைகளில் மரபும் புதுமையும், கடவுர் மணிமாறனின் காப்பிய வளமை, இப்படி கடவுர் மணிமாறனின் இலக்கிய சிந்தனைகள், கவிதை பொருண்மை, பாடுபொருளும் படைப்பாளுமையும், இப்படி பல்வேறு தலைப்புகளிலே அவர்கள் பண்ணியிருக்கிறார்கள். எத்தனை பேர் உங்களுடைய பாணியை பின்பற்றி படைப்பாளிகளாக? படைப்பாளிகள் இப்பொழுது ஒரு 40 படைப்பாளிகளை நான் சொல்ல முடியும். விரல் விட்டு வைத்து வைத்திருக்கிறேன். தரகம்பாடி இல்லை, சின்ன கிராமங்களிலே இருந்து ஆசிரியர்களாக இருக்கின்றவர்கள். சண்முக சிதம்பரம் என்று ஒருவர், இங்கே நம்முடைய வரதசிராமணி பொய்யாமணியை சார்ந்தவர், நன்சைப்பூர் கிராமங்கள் எல்லாம் சின்ன கிராமத்தில் இருந்து வந்தவர்கள். அவர்களுக்கு நான் செய்த பணியெல்லாம் தனித்தமிழிலே எழுத வேண்டும், பேச வேண்டும், மறந்தும் கூட வேற்று சொற்களை நான் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில சொல் மட்டுமல்ல எந்த வேற்றுமொழி சொற்கள், ஆமாம் இப்பொழுது வணக்கம் என்று சொல்லலாம், அது போல தேங்க்யூ நன்றி என்பதற்கு பதிலாக தேங்க்யூ என்று சொல்லலாம். அது உங்களுடைய நீண்டகால பணி. நீண்டகால பணி தனித்தமிழ் பற்றி பேசுவோம், தனித்தமிழ் பேசி பேசுவோம். ஆமாம், அதுக்கு முன்னாடி உங்களுடைய படைப்புகளை பற்றி கொஞ்சம் பேசுவாங்க. என்னுடைய வகையான என்னுடைய படைப்பு ஒரு 30 மரபுக்கவிதை நூல்கள், 35க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரை நூல்கள், பிறகு பயண இலக்கியங்களாக 3 படைத்திருக்கிறேன். மணக்கு மலேசியா என்று 1984 மலேசியாவிலே கோலாலம்பூரிலே 6வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அப்பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழ்நாட்டிலிருந்து 360 பேராளர்கள் ஒரே வானூர்தியிலே சென்றோம்.
அது ஒரு பெரிய வாய்ப்பு, கிடைத்தற்கரிய வாய்ப்பு. பல்வேறு கல்லூரி விடுதிகளிலே நாங்கள் கோலாலம்பூரிலே தங்க வைக்கப்பட்டிருந்தோம். 4 நாட்கள் சிறப்பாக நடந்தது அந்த மாநாடு. அந்த மாநாட்டிலே திருக்குறளும் அறிவியல் சிந்தனைகளும் என்ற ஒரு ஆய்வுக் கட்டுரையை படித்தேன். அது பலருடைய பாராட்டையும் பெற்றது. அது பின்னாலே என்னுடைய நூல்களிலே ஒன்றிலே அந்த கட்டுரையை இடம்பெற செய்திருக்கிறேன். அப்படியே கோலாலம்பூரிலிருந்து சிங்கப்பூர் சென்றோம். சிங்கப்பூரையும் பார்த்து விட்டு வர வேண்டும் என்று சொல்லி அங்கே நண்பர்களெல்லாம் இருந்தார்கள். தமிழ் அறிஞர்களெல்லாம் எங்களை அழைத்து அவர்கள் மாநாட்டுக்கு வந்தவர்கள், எனவே அவர்களை விருந்தாளிகளாக நினைத்து தமிழ் உறவுகள் நீண்ட கால நாலு தலைமுறைக்கு முன்னாடி அங்கே போனவர்கள் நம்ம இது ரொம்ப பேரன்பர்களாக அங்கே உங்களுடைய பேர் ரசிகர் ஒருத்தர் இருக்காரு, நிறைய இருக்கு. ஜாகிர் ஹுசைன், ஜாகிர் ஹுசைன் என்னுடைய மாணவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, என்னுடைய நூல்கள் அந்த பிஏஎம்ஏவுக்கு பாடமாகவும் வைத்திருக்கிறார்கள். என்னுடைய கவிதைகளை அங்கே போன போது தான் தெரிந்தது. உங்களுடைய நூல்கள் பல வந்து பல பல்கலைக்கழகம் கோழிக்கோடு பல்கலைக்கழகத்திலே பாடமாக வைத்திருந்தார்கள். இப்போவும் கூட சென்னை பல்கலைக்கழகத்திலே ஒரு 5-6 தனியார் தன்னாட்சி கல்லூரிகளிலே பாடமாக வைத்திருக்கிறார்கள். மயிலாடுதுறை ஏபிசி கல்லூரி இப்படிப்பட்ட பல கல்லூரிகளிலே வைத்திருக்கிறார்கள். அப்புறம் சிறுகதை இலக்கியம், சிறுகதை 2 தொகுதிகள் போட்டிருக்கிறேன். அறிவுரை கதைகள்னு சின்ன குழந்தைகளுக்கு, அவர்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை, நல்ல பண்பாட்டை, தமிழ் மரபை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில கதை மாந்தர்களை உருவாக்கி சின்ன கதை தொகுப்புகளாக ஒரு 40-50 கதைகளை கொண்ட தொகுப்பு போட்டிருக்கிறேன். அந்த மணக்கு மலேசியா என்று ஒரு நூல் எழுதினேன். மலேசியா சிங்கப்பூர் வைத்து பயணக்கட்டுரை, பயணக்கட்டுரை அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு படைப்பாளி என்கிற ஒரு தகுதியை கொடுத்தது. அதுவும் இத்தனைக்கு அது முதல் படைப்பு அல்ல, முதல் படைப்பு அல்ல. முதல் படைப்பு 78 நான் பாடுகிறேன் என்று ஒரு கவியரங்கத்திலே பாடியது. அந்த கவியரங்கத்திலே பாடுகிற பொழுது வைரமுத்து போன்றவர்கள் பச்சைப்பன் கல்லூரியிலே லயோலா கல்லூரியில் மாணவர்களாக இருந்தார்கள். அண்ணாமலையில் என்னோடு எனக்கு பேராசிரியராக இருந்த உளுந்தூர்பட்டை சண்முகம், முல்லைச்சரம் பாடலாசிரியர், முல்லைச்சரம் என்கிற பத்திரிகையை நடத்தி வருகிற பொன்னடியான், அண்மையிலே காலமான ஆலந்தூர் மோகனரங்கம், இவர்களெல்லாம் பாடிய அந்த கவியரங்கத்திலே நான் பாடினேன். அந்த தலைப்பை நான் பாடுகிறேன். நம்ம எந்த பொருள் வேணாலும் பாடலாம், எல்லோரும் அப்படி தான் பாடினார்கள். அந்த பெயரிலேயே ஒரு கவிதை நூலை வெளியிட்டேன் 1978. அதுதான் முதல் நூல். இப்போ மரபு கவிதைங்கிற தலைப்பை பற்றி பேசுகிறப்ப இப்போ வருகின்ற இந்த நவீன கவிதைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது பாரதியார் கூட வசன கவிதை எழுதியிருக்கார். ஆமாம். இப்பொழுது இந்த கவிதைகளை 3 நாம் பகுக்கலாம். 1 மரபு கவிதை, இன்னொன்று புதுக்கவிதை, இன்னொன்று ஹைகூ கவிதை என்று வந்திருக்கிறது. ஜப்பானிய மொழியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒன்று. அதை நாங்கள் துளிப்பா என்று சொல்கிறோம். அது எப்படின்னா, ஒரு ஒரு கவிஞர் சொல்லுவார், ஒரு சின்ன டேர்ன் திருப்பம் வச்சு. ஆமாம், அதை ஒரு 3 சின்ன வரியிலே. இப்போ வந்து ஒன்றொன்றுக்கும் ஒரு உதாரணம் சொல்லு பாருங்க. அதில் எந்த காட்டில் எந்த மூங்கில் இந்த புல்லாங்குழல் அப்படின்னு ஒரு கவிதை வரும், அது ஹைக்கு. அப்புறம் புதுக்கவிதைக்கு நிறைய சொல்லலாம். சான்று சுதந்திரம் இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவில்லை. வெறுங்கை என்பது மூடத்தனம், அதில் விரல்கள் பத்தும் மூலதனம், தாராபாரதியிலிருந்து இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் அந்த புதுக்கவிதை எல்லாம் இவற்றையெல்லாம் கடந்து மரபு கவிதை என்று வருகிற பொழுது அதற்கு ஒரு தனி ஆற்றல் இருக்கிறது. இப்போ மரபு கவிதை எழுதுவதற்கு குறைவான பேர் தான் இருக்காங்க. அதற்கு போதுமான வரவேற்பு இருக்கிறது? வரவேற்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை புரிந்து கொள்கிற, அதாவது அதாவது யாப்பிலக்கணத்தை கற்க வேண்டும், அது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது என்று ஒதுங்கி விடுகிறார்கள். இளங்கலை தமிழ் படிக்கிறார்கள், முதுகலை தமிழ் படிக்கிறார்கள், தொல்காப்பியம் படிக்கிறார்கள், நன்னூல் இலக்கணம் படிக்கிறார்கள், யாப்பிலக்கணத்தை எல்லாம் சரியாக கற்கிறார்கள். ஆனால் அந்த யாப்பு இலக்கணத்தை போல யாப்பு இலக்கணம் வலுவாது நாம் ஒரு கவிதை படைக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு இல்லை. எளிதாக புதுக்கவிதை எழுதுகிறார்கள். எனக்கு தெரிய கல்லூரி பேராசிரியர்கள் அத்துணை பேரும் அப்படித்தான். மேத்தா குறுஞ்செய்தி அனுப்புகிற அத்தனை பேரும் கவித்துவமாக தான் எழுதுறாங்க, எழுதுறாங்க. எல்லாம் கவிதை தான், ஒரு வரி 2 எழுதினாலும் அதில் அதில் அந்த அதுதான் அந்த கவிதை தனித்தன்மை. அது அதை எப்படியும் இடைவிடும். கடித இலக்கியம், அதை பற்றி சொல்லுங்க. கடித இலக்கியத்தின் முன்னோடியாக நம்ம யாரை சொல்லலாம்? கடித இலக்கியங்கள் நிறைய அந்த காலத்திலிருந்து நிறைய எழுதியிருக்கிறார்கள். அந்த காலத்தில எல்லாம் கடிதங்கள் தான் இருந்தன. சொல்லப்போனால் உபேசாவினுடைய கடிதங்கள் மிக புகழ் வாய்ந்தவை. அதே போல பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய திராவிட நாடுதலிலே தம்பிக்கு என்று எழுதினார். அதே போல கலைஞர் அவர்களும் முரசொலியிலே உடன்பிறப்புகளுக்கு அவரும் தொடர்ந்து எழுதினார். அறிஞர் மூவா எழுதியது போலவே மற்றவர்களும் தம்பிக்கு தங்கிக்கு என்றெல்லாம் எழுதினார். நானும் கடித இலக்கியம் ஒரு கவிதையிலே ஈடுபாடு கொண்டு அண்மையிலே காலமாகிவிட்ட என்னுடைய நண்பர் லாலாப்பேட்டை புகழேந்தியும் நானும் கவிதையிலேயே மடல் எழுதினோம். அவர் ஒரு அதுவும் அது குறிப்பாக அந்தாதி என்று சொல்வது
அவர் கவிதையிலே ஒரு பாடல் எழுதுவார், அவர் எதிலே முடிக்கிறாரோ அதிலே நான் தொடங்க வேண்டும். இப்படி ஒரு 70-80 பாடல்கள் கொண்ட மயக்கமா உறக்கமா என்கிற ஒரு கவிதை தொகுப்பு. இப்பொழுது நான் மணக்கும் மடல்கள் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறேன், 600 பக்கம் பெரிய நூல். அதிலே அதுதான் கடித இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய ஆவணமாக நான் கருதுகிறேன். என்ன வேடிக்கை என்றால், 40-45 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு எழுதப்பட்ட கவிதைகள் அதிலே. தமிழ் அறிஞர் கலைஞர் எழுதிய மடல், பேராசிரியர் எழுதிய மடல், சுபவீரபாண்டியன் போன்ற இயக்கம் சார்ந்த தலைவர்கள் எழுதிய மடல்கள், இதிலே ஒரு அரசியல் தலைவர்கள் என்று ஒன்று பகுதி, இன்னொன்று அயலக தமிழறிஞர்கள் என்று சொல்லி மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, ஜெர்மனி, இங்கிலாந்து, இங்கெல்லாம் தமிழர்கள் எனக்கு தெரிந்த நண்பர்கள் இருக்கிறார்கள். உங்கள் பயணத்தின் போது பழக்கமானவர்கள் தமிழ் இந்த நாடுகளுக்கெல்லாம் போன போது பழக்கமானவர்கள், அவர்கள் எழுதிய மடல்கள் அப்படி. அதே போல் நம்முடைய தமிழ் அறிஞர்கள், அருந்தமிழ் சான்றோர், அதிலே கியாப்பை விஸ்வநாதம், நம்முடைய தமிழண்ணல், தமிழ் குடிமகன், இப்படி பலருடைய புரிஞ்சித்திரனார் போன்ற ஊமை கவிஞர் சுரதா, இந்த மாதிரி இவர்களெல்லாம் எழுதிய மடல்கள் இப்படி. அப்புறம் இக்காலத்தில் இருக்கிற நண்பர்கள் என்னுடைய புத்தகங்களை படித்து விட்டு பாராட்டி, அல்லது என்னுடைய கவிதைகளை பல ஏடுகளிலே வாசித்து அதனுடைய புகழை, அதனுடைய பெருமையை சொல்லுகிற கடிதங்கள் இப்படி ஒரு 600 கடிதங்களை நான் பெரிய ஆவணம் ஆவணமாக பண்ணி அதை பத்திரமாக வச்சுருந்தேன். இப்பொழுது அதைத்தான் இப்பொழுது நவம்பர் 20 தமிழ் பேரவை கூட்டம் குளித்தலிலே நடத்துகிறோம். அதில் எனக்கு பாராட்டு விழா நடத்துகிறார்கள் தமிழ் பேரவை நண்பர்கள். அது நான் பேரவைக்கு நான் தான் தலைவர். இப்போ 78 கூட்டம் நடத்தியிருக்கோம். அதில் வந்து இந்த தமிழ் பேராயம் நடத்திய பாரதியார் விருதுக்காக ஒரு பாராட்டு, இந்த மணக்கும் மடல்கள் நூல் வெளியீட்டு விழா. இதிலே புலவர் செந்தலை கௌதமன் கோயம்புத்தூர்லேருந்து வருகிறார், இன்னொருவர் தூயவளனார் கல்லூரி பேராசிரியர் சூசை வருகிறார், மற்ற நண்பர்கள் எல்லாம் வருகிறார்கள். இந்த கல்வி பணியில் ஏன் நீங்கள் பாடநூல் 9வது வகுப்பில் சின்ன வயசு சின்ன வகுப்புகளுக்கு கூட இது பண்ணியிருக்கேன். ஆமாம் ஆமாம். இந்த சமச்சீர் கல்வி ஆமாம் அப்படிங்கிறத ஒரு கல்வியாளருங்கிற முறையில் எப்படி பார்க்குறீங்க? சமச்சீர் கல்வியை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார்கள் 2000 அந்த ஆண்டு வாக்கிலே. அப்பொழுது 9வது வகுப்பினுடைய தமிழ் பாடத்திற்கு மேலாய்வாளராக என்னை நியமித்திருந்தார்கள். அதிலே நம்முடைய தமிழ் நாகரிகம், தமிழ் பண்பாடு, தமிழர்களுடைய கலைகள் இதெல்லாம் அதில் இடம்பெறும் அந்த மாதிரி அந்த பாடநூலில். சமச்சீர் கல்வி என்பது படிக்காத தலைமுறையை சார்ந்தவர்களுக்கும், படித்தே 4-5 தலைமுறையாக இருப்பவர்களுக்கும், ஒரு சேர அந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரே அளவிலே, சம அளவிலே போய் சேர்கிற தகுதி வாய்ந்த படிப்புகளை அதில் சேர்ப்பது, இடம்பெற செய்வது. இப்போ அதை பற்றி ஒரு கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழே இருப்பவர்களை மேலே கொண்டு வருவது ஒரு வகையான, ஆமாம் ஆமாம், மேலே இருப்பவர்களை கீழே கொண்டு வருகிற மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம தேசிய அளவில் ஒன்றிய அளவில் நடக்கிற போட்டிகளில் நம்ம வெற்றி பெற முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அது இல்லை, அது வந்து அவர்கள் வந்து தாய்மொழி, நம்முடைய தாய்மொழி வேறு, அவர்களுடைய தாய்மொழி வேறு. நாம் 2 மொழி கொள்கையை 20-25 ஆண்டுகளாக நாம் வைத்திருக்கிறோம். அவர்கள் திடுமென இன்னொரு புதிய மொழியிலே அந்த பாடப்பகுதி, இப்பொழுது அவர்கள் கேட்பதெல்லாம் நாம் படிக்காத புதிய செய்திகளை அவர்கள் அந்த பாடத்தில், ஆமாம், புதிய பாடத்திட்டத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அதுக்கு தான் அந்த கல்வி என்பது காலங்காலமாக பொதுப்பட்டியல் மாநில உரிமையிலே இருந்தது. இப்பொழுது அண்மைக்காலமாகத்தான் மத்திய அரசு எடுத்துக்கொண்டதுனால தான் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ, பல்கலைக்கழகம், இந்த NCERT என்று சொல்லக்கூடிய அமைப்புகள், அவைகளெல்லாம் என்ன பாடத்திட்டங்களை வகுக்கிறதோ அதை மாநிலங்கள் ஏற்றே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது வந்திருக்கிற அரசு கூட தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்க இயலாது, ஏனென்றால் நாங்கள் நடைமுறையில், ஏன்னா இதிலேயே நாங்கள் தேர்ந்து உலகம் முழுவதும் நம்முடைய விஞ்ஞானிகள் மயில்சாமி, அண்ணாதுரை போன்றவர்கள், நம்முடைய குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் போன்றவர்கள் தமிழ் வழியிலே படித்தவர்கள், ஆக உலகம் அறியப்படுகிற அறிஞர்களாக இன்றைக்கி இருக்கிறார்கள். அப்படி வேறு உங்கள் மொழியிலே படித்தவர்கள் அப்படியெல்லாம் யாரும் உலக அளவிலே பெரியவர்களாக இல்லை. ஆகவே எங்களுக்கு இந்த அளவு போதும், ஏனென்றால் எங்களுக்கு பாடத்திட்டங்கள் அப்படி வலுவாக வைத்திருக்கிறோம், எல்லாம் விளங்கக்கூடிய, புரியக்கூடிய தாய்மொழியிலே அந்த கல்வியை நாங்கள் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சிந்தனை மொழியிலே, நம்ம தாய்மொழியிலே தான் உண்டாகும். அந்த நோக்கிலே தான் அந்த சமச்சீர் கல்வி கொண்டு வரப்பட்டது. அது ஆட்சி மாற்றத்தினாலே கால வெள்ளத்திலே அது மாற்றப்பட்டு விட்டது, புதிய பாடநூல்கள் வந்தன, அது ஒரு கதை. சரிங்க, தனித்தமிழ் இயக்கம், பிற சொல் கலப்பின்றி, பிற மொழி கலப்பின்றி பேசுதல், அதில் ஈடுபாடு உங்களுக்கு எந்த காலகட்டத்தில்? எனக்கு நான் 65 புலவர் கல்லூரி கரந்தையிலே படித்தேன். அப்பொழுதுதான் தென்மொழி வந்தது. தென்மொழி பெருஞ்சித்திரனார், பாவலரியர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் தொடங்கி அதை நடத்தி வந்தார். அப்பொழுது அதை என்னிடத்திலே ஒரு 10 படிகள் கொடுப்பார்,
நீ 10 மாணவர்களுக்கும் இதை கொடுத்து பரப்ப வேண்டும், இந்த மொழியில் என்ன இருக்கிறது என்பதை அவர்கள் தெரிய வேண்டும், கட்டுரைகள் கவிதைகள் பற்றி அவர்கள் மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அந்த பணியை தொடங்கு என்று அவர்கள் பணித்தார்கள். அதற்கு பிறகுதான் அவருடைய அந்த தென்மொழியை வாசிக்க வாசிக்க நாம் நல்ல தமிழ் சொற்களைத்தான் பயன்படுத்த வேண்டும், பேச்சிலே எழுத்திலே நண்பர்களோடு உரையாடுகிற போது பொதுக்கூட்டங்களிலே பேசுகிற போது எந்த சொல்லும் வேர்த்து சொல் வராது. அந்த அளவுக்கு நான் 60 ஆண்டுகள் அதில் தொடர்பில் இருக்கிறதுனால மிக எளிதாக ஒரு கடந்த 50 ஆண்டுகளாக இந்த பயணம் தான் இந்த பயணம் தனித்தமிழ் தனித்தமிழ் அதிலே அந்த தனித்தமிழ் இயக்கம் பாவாணர் உலகத்தமிழ் கழகம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கினார். அப்புறம் பாவாணரத்திலிருந்து கருத்து வேறுபாடுபட்டு பிரிஞ்சு திருநார் உலக தமிழ் இன முன்னேற்ற கழகம் என்று ஒரு அமைப்பை வைத்தார். அப்புறம் தனித்தமிழ் இயக்கங்கள் நாடலும் நாடங்கும் இருந்தது. பல சொல்லப்போனால் மலேசியாவிலே, சிங்கப்பூரிலே, இங்கிலாந்திலே, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே எல்லாம் இந்த தனித்தமிழ் இயக்கம். ஏங்க அங்கே ஒரு சந்தேகம், இலங்கை அளவுக்கு ஏன் நம்ம என்ன தமிழ் சொல்லுங்க? இலங்கை வந்து அவர்கள் பாடநூல் வழியாகவே அவர்கள் அதை பரப்பினார்கள். அவர்கள் வந்து நமக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தார்கள். மருத்துவம், வழக்கறிஞர் எல்லாம் அவர்கள். இப்போ நாம் ஆங்கிலத்திலே படிப்பதை அவர்கள் அப்பொழுதிருந்தே தமிழ் மருத்துவம் தமிழிலே படிக்கிறார்கள். நாம் அங்கே டிபார்ட்மெண்ட் துறைன்னு சொல்கிற பொழுது அவர்கள் திணைக்களம் என்பார்கள். திணைக்களம் அந்த வானொலி, அந்த அப்துல் இலங்கை வானொலி பார்த்தால் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். அந்த அளவுக்கு அவர்கள் தமிழை இன்னமும் சரியான தமிழை பயன்படுத்துகிறார்கள். உங்களிடம் எனக்கு நீண்ட நாளாக உங்களுடைய கூட்டங்களில் கலந்துக்கிறப்ப கேட்கணுங்கிற ஒரு ஆசையான ஒரு கேள்வி உண்டு, அதை இந்த தருணத்தில் கேட்டுறேன். தமிழ் இலக்கியம்னு எடுத்துக்கிட்டா பக்தி இலக்கியம் மிக முக்கியமான இருக்கிறது. ஆமாம், அதில் ஏன் நீங்கள் ஈடுபாடு காட்டல? அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி இருக்கு, உங்களுடைய உண்மையான பெயர் என்ன, தமிழ் பெயர் எப்படி? என்னுடைய பெற்றோரிட்ட பெயர் முத்துசாமி என்பது, அது என்னுடைய பாட்டா எப்பொழுதுமே பாட்டானுடைய பெயரை பெயரனுக்கு வைப்பது தமிழ் சமாஜம், அந்த வகையிலே முத்துசாமி என்று வைத்தார்கள். நான் 67 படிக்கிற பொழுது எல்லோரும் அப்பொழுதுதான் ஒரு தாக்கம், ராமையா அன்பழகன் ஆகிறார், நாராயணசாமி நெடுஞ்சிலையன் ஆகிறார், அதே போல சோமசுந்தரம் மதியழகன் ஆகிறார், இப்படி ஒரு திராவிட இயக்கம் முன்னெடுத்து வைத்த நேரம், எல்லோருமே பெயரை மாற்றிக்கிறாங்க. ஆமாம், பெயரை மாற்றிக்கொள்கிறார். ஆமாம், தமிழா உன்னுடைய பெயர் என்ன என்று சொன்னால் உன்னுடைய பெயரிலேயே உன்னுடைய அடையாளம், உன்னுடைய இனம் எது என்று தெரிய வேண்டும். இப்போ முத்துசாமி தான் கடவுர் மணிமாறன். ஆமாம், முத்துசாமி என்பது கடவுர் என்று முன்னெழுத்தை நான் போட்டுக்கொண்டேன். அதற்கு வேறு காரணமெல்லாம் இருக்கிறது. கடவுர் என்கிற நாமக்கல் கவிஞர் சீர்காழி கோவிந்தராஜன், அதே போல் பட்டுக்கோட்டு கல்யாண சுந்தரம், இப்படி பல பேரை சொல்லலாம். அப்படி சொன்னது போல் அப்படி கடவுர் மணிமாறன் கடவுர்னு அதை சுரதா அவர்கள் பெருமையாக சொன்னார். கடவுர் என்று நாம் சொன்னாலே கடவுர் மணிமாறன் பெயர் நினைவுக்கு வர வேண்டும் என்று ஒரு பாட்டிலே எழுதுவார். அது அந்த மணக்கு மலேசியாவுக்கு எழுத வாழ்த்துறையில் எழுதுவார். அதனால் அந்த தனித்தமிழ் ஈடுபாடு காரணமாகத்தான் இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள், என்னுடைய மகனுடைய பெயர் கலைச்செல்வன், என்னுடைய மகள் பெயர் கனிமொழி, என்னுடைய பேரன் ரெண்டு பேர், ஒருத்தனுடைய பெயர் நிகழ், இன்னொருவனுடைய பெயர் மகிழன், என்னுடைய பேத்தி கயல்வெளி. ஆக நான் 2000 குழந்தைகளுக்கு தமிழ் பெயரை சூட்டியிருப்பேன். மிக நல்ல பக்தி இலக்கியத்துக்கு, பக்தி இலக்கியம், பக்தி இலக்கியத்தின் மீது எனக்கு வெறுப்பு கிடையாது. ஏன்னா 7ஆம் நூற்றாண்டிலே அந்த சைவ சமய குருவர்கள் 4 பேர், தேவாரம், திருவாசகம், திருவருவ ராமலிங்கலாருடைய திருவருட்பா, எல்லாவற்றிலும் எனக்கு ஈடுபாடு உண்டு. மனப்படமாக பல இடங்களில் சொல்லுவேன், அது சமயம் சார்ந்தது, இறை வழிபாடை முன்னிலைப்படுத்துவது, அல்லது சடங்குகள் என்கிற பெயரிலே நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்த அந்த நெறிகளை எல்லாம் வரையறுத்து நாம் அதுபோல இருக்க வேண்டும் என்று சொல்லுவது. நான் இளமை காலத்திலேயே திராவிட இயக்கம், தந்தை பெரியார், பேரறிஞர், அந்த வரிசையிலே நான் வந்து விட்டேன். திராவிட இயக்கத்திலே என்னை ஈடுபடுத்தி கொண்டு திராவிட நாடு, காஞ்சி, முரசொலி அந்த காலத்திலே படிக்க தொடங்கினேன். பேரறிஞர் அண்ணா அவர்களோடு நெருக்கமாக எனக்கு அவர்களுடைய உரைகளை எல்லாம் கேட்கிற வாய்ப்பு கிடைத்தது. பேராசிரியர் அன்பழகன் போன்ற பெரியார்கள் எல்லாம் அவருடைய மேடைகளிலே முழங்குகிற அந்த முழக்கத்தை கேட்டு பகுத்தறிவை உள்வாங்கி நாமும் அந்த சிந்தனையோடு நாமும் நம்முடைய கருத்துக்களை பரப்ப வேண்டும். அதில் மூட நம்பிக்கைகளாக இருப்பதையெல்லாம் நாம் எதிர்கொண்டு அவற்றையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது ஒரு வகையிலே நியாயமாக எனக்கு பட்டது. அதனால் திருவாசகமும் சொல்லுவார்கள், திருவாசகத்திற்கு உருவாதார், உருவாசகத்துக்கு முருகார், அதே போல் வள்ளல் பெருமானே சொல்லுவார். திருவாசகத்தை எல்லாம் சொல்லுகிற பொழுது நான் வான்கலந்த மாணிக்க வாசக, நான் கலந்து பாடுங்கா நற்கருப்பம் சாற்று நிலையை, தேன்கலந்து ஊன்கலந்து தேன்கலந்து உயிர்கலந்து ஓட்டாமல் இனிப்புதுமை எல்லாம் பாடுவாங்க. அதெல்லாம் நான் பாட நூல்களிலே நான் நிறைய மாணவர்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அதனால் பக்தி இலக்கியம் வந்து அது பெருமைக்குரிய இலக்கியம். அது ஒரு காலம், சங்ககாலம் ஒரு காலம், அதற்கு பிறகு பக்தி காலம். 10ஆம் நூற்றாண்டிலே சோழர்களுடைய ஆட்சி காலம், அது ஒரு கலைகளுடைய காலம், பிற்காலம்.
அப்புறம் 11ஆம் நூற்றாண்டிலே தமிழ் இலக்கியத்தினுடைய பிற்காலம் என்று சொல்லக்கூடிய அப்புறம் 20ஆம் நூற்றாண்டு காலம், இப்படி காலந்தோறும் மாற்றங்கள் வருகிறது. படைப்புகள் மாறுகின்றன, கவிஞர்கள் மாறுகின்றனர், சிந்தனைகள் வளர்ச்சி பெறுகின்றன. அந்த வகையில் எனக்கு அதிலே பெரிய ஈடுபாடும் இல்லாமல் அல்லது வெறுப்பும் இல்லாமல் படிப்பேன், சுவைப்பேன், அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்குவேன். ஏனென்றால் நாவுக்கரசருடைய பாடலாம் ஒரு வரி சொன்னாலும் எண்கடன் பணி செய்து கிடப்பது நாவுக்கரசர் தான் சொன்னார். அதுதான் அதுக்கு பின்னாலே வந்தவர்களெல்லாம் சொன்னார்கள், இணையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நிலைமையினும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். கடமையை செய், அப்புறம் உரிமையை கீழ், இந்த சிந்தனைகளை எல்லாம் உள்வாங்கித்தான் நான் பார்க்குறேன். அதெல்லாம் அந்த சிந்தனைகளை அவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லது எங்கிருந்தாலும் நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு எப்பொழுதும் உண்டு. உங்களுக்கு வந்து கவியரங்கம், பட்டிமன்றம், கருத்தரங்கம், இந்த மூன்று தளங்களிலும் நீங்கள் முத்திரை பதிச்சிருக்கீங்க. உங்களுக்கு பிடித்த தளம் எது? எனக்கு கவியரங்கம் தான் பிடிக்கும். என்றாலும் கூட ஒரு ஆய்வாளர், முனைவர் பட்ட ஆய்வாளர் என்கிற போது தமிழிலே இவர் புதிதாக என்ன சொல்லுகிறார், இலக்கியங்களை எந்த கோணத்திலே அணுகுகிறார், இலக்கணங்களுக்கு என்ன புதிய விளக்கம் தருகிறார் என்று என்னை போன்றவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், என்னுடைய மாணவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படி பார்க்கிற போது பன்னாட்டு கருத்தரங்கம், தேசிய கருத்தரங்கம், அயல் நாடுகளிலே கூட அந்தமான் போன்ற இடங்களிலே, மலேசியா சிங்கப்பூர் போன்ற இடங்களிலேயெல்லாம் பல கருத்தரங்களிலே ஆய்வுக் கட்டுரைகளை நான் வழங்கியிருக்கிறேன். என்றாலும் கூட ஒரு 150க்கும் மேற்பட்ட கவியரங்குகளிலே நான் பங்கு பெற்றிருக்கிறேன். முடியரசன் அவருடைய தலைமையிலே பாடியிருக்கிறேன், சுரதா தலைமையிலே பாடியிருக்கிறேன், பெருஞ்சித்திரனார் தலைமையிலேயும் பாடியிருக்கிறேன். அதுபோல் என் தலைமையிலே பல நூறு கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இப்பொழுது ஒரு தொகுப்பு கொண்டு வருகிறேன், தமிழ் மனம் என்கிற தொகுப்பு 500 பக்கத்திலே வருகிறது. அதில் முழுவதும் நான் கலந்து கொண்ட பாட்டரங்க பாடல்கள் மக்களை மகிழ வைப்பதற்காக, சிரிக்க வைப்பதற்காக, பொழுதுபோக்குக்காக, இப்படி அவர்களுடைய மடை மாற்றம் பல்வேறு துயர சூழ்நிலைகளிலே மக்கள் வாழ்க்கையிலே அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஓய்வு நேரத்திலே கொஞ்சம் தமிழ் உணர்வோடு அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு புத்துணர்ச்சியை, செய்திகளை தருகிறார்கள், சிந்தனைகளை தருகிறார்கள். பேராசிரியர் சத்தீசிலன் போன்றவர்கள்லாம் பட்டிமன்றத்தில் நிறுவாக இருந்தால் நான் 2 மணி நேரம், 3 மணி நேரம் அங்கேயே உட்கார்ந்திருப்பேன். ராதாகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள், அதே போல குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார். ஆனால் இப்பொழுதும் வந்திருக்கிற இவர்களையெல்லாம் நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சிலும் மேலே நட்டது அறிஞர்கள் ஜான்சன் போன்றவர்கள், வேர்ட்ஸ்வர்த் போன்றவர்கள், நம்முடைய நாட்டிலே வடநாட்டிலே இருக்கிற தாகூர் போன்றவர்கள், இவர்களெல்லாம் என்ன சொன்னார்கள், நாம் இன்றைக்கு மறைமலடிகள் திருவிக்கா போன்றவர்கள் என்ன சொன்னார்கள், இப்படியெல்லாம் பாவேந்தர் பாரதிதாசன் போன்றவர்களெல்லாம் என்ன சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் என்ற சிந்தனையை நம்மிடத்திலே பதிவு செய்வார்கள். நான் ஒன்றை சொல்லுவேன், பேராசிரியர் சத்தியசீலன் மாணவர்களிடத்திலே போய் பேசுவார். மாணவர்களுக்காக பேசுகிற போது நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும், நீங்கள் முன்னுக்கு வர வேண்டும், உங்களை மற்றவர்கள் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும், நீங்கள் இந்த சமூகத்திலே ஒரு அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று அவர் சொல்லுவார். அவர் பல கூட்டங்களிலே சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அவர் சொல்லுவார், அறிவிலே தெளிவு இருக்க வேண்டும், நெஞ்சிலே துணிவு இருக்க வேண்டும், உன்னுடைய செயலிலே கனிவு இருக்க வேண்டும், உன்னிடத்திலே அயராத உழைப்பு இருக்க வேண்டும், அது மட்டுமில்ல தளராத தன்னம்பிக்கை இருக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக மங்காத மனித நேயம் இருக்க வேண்டும், மற்றவர்களை மதிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், அவருடைய துன்பத்தை கண்ணீரை துடைக்க வேண்டும் என்கிற சிந்தனை, மனித நேயம். ஒருவன் அழுகிறான், துடிக்கிறான் வலியால் என்றால் ஓடோடி சென்று அவனுக்கு உதவ வேண்டும், ஆவண செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் மேடைகளிலே சொல்லுகிற பொழுது, இந்த பண்பு நலன்களையெல்லாம் நாம் வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும், மற்றவர்களையும் கடைபிடிக்க சிந்திக்க தூண்ட வேண்டும் என்கிற அந்த உணர்வு எனக்கு வருகிறது. இதெல்லாம் பட்டிமன்றம் தந்த பாடங்கள். நிறைவாக ஒரு கேள்விங்கய்யா, உங்களுடைய இலக்கு என்ன, எதை நோக்கி இப்போ நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள், குறிப்பாக வந்து உங்களுடைய அடுத்த படைப்பு ஒரு பெரும் படைப்பாக? அது என்ன பெரும் படைப்பு? ஏறக்குறைய முற்றுப்பெறுகிற நிலையிலே தான் இருக்கிறது, இன்னும் 1 மாதம் 2 மாதத்திலே வந்துவிடும். தமிழ் மனம், பொதுவாகவே பாவலரேர் பெருஞ்சித்திரனார் கூட கனிச்சாறு என்று ஒரு 8 தொகுதி கொண்டு வந்திருக்கிறார், முதல் தொகுதி, 2ஆம் தொகுதி என்று. அதுபோல் நான் தமிழ் மனம் என்கிற தலைப்பிலே ஒரு 7 தொகுதிகள், எல்லாமே 400 பக்கங்களுக்கு மேற்பட்டது. அதில் ஏறக்குறைய என்னுடைய 35 நூல்களிலே தேர்வு செய்யப்பட்ட செலக்டட் போயம்ஸ்,
எல்லாம் அந்த கூறியது குரல் வராமல் ஒரு இலக்கியத்தில் ஒன்றை பாடியிருப்போம், அது அதே பாடுபொருள் இன்னொரு இலக்கியத்திலே வந்திருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையில் இருக்கிற அந்த கருத்துக்களை உள்வாங்கிய படைப்புகளை மட்டும் தேர்வு செய்து 7 தொகுதிகளாக கொண்டு வருகிறேன். அதோடு ஒரு பெரிய காப்பியம், என்னுடைய மண் சார்ந்த ஒரு புதினம் வைரமுத்து படைத்திருக்கிறார். கருவாச்சி காவியம், 3ஆம் உலகப்போர், இப்படி கள்ளிக்காட்டு இதிகாசம், அப்படி பெயர் சொல்லக்கூடிய ஒரு இதிகாசம் போல ஒரு காப்பியம், காப்பியம் அந்த காப்பியம் ராவண காவியத்தைப் போல கம்பராமாயணத்தைப் போல காலமெல்லாம் தமிழ்கூறு நல்லுலகம் அங்கீகரிக்கிற ஏற்றுக்கொள்கிற மாணவர்கள் பல்கலைக்கழகங்களிலே பாடமாக வைக்க தகுந்த ஒரு பெரிய காப்பியத்தை எழுத முடியும். அதைத்தான் என்னிடத்திலே பலரும் எதிர்பார்த்தார்கள். எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களே பின்னாலே சொன்னார்கள், தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை, என்னை விட எங்களை விட நீ உயர்ந்திருக்கிறாய், உன்னாலே ஒரு காவியத்தை படைக்க முடியும், தமிழ் அன்னை உனக்காக காத்திருக்கிறாள், அவளுக்கு நீ பெருமை சேர்க்க வேண்டும், அப்படி ஒரு காப்பியத்தை நீ படைத்து காட்டு, அதற்காக நேரத்தை ஒதுக்கி உன்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு இடர்பாடுகள் எது வந்தாலும் கூட அப்படி ஒரு அழியாத ஒரு புகழை பெற வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த தடத்திலே தான் இந்த தொகுப்புகளெல்லாம் முடிந்த பிறகு நான் பயணிக்க எண்ணுகிறேன். இந்த போது என்னுடைய இலக்கிய படைப்புகள் பலருடைய தாக்கத்தை பெற்று அவர்களும் படைப்பாளர்களாக உயர்ந்து அவர்களும் என்னை போல தனித்தமிழிலேயே எழுதுகிற பேசுகிற ஆற்றலை பெற்றவர்களாக இருப்பது எனக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் நான் மெய்ப்பு திருத்துகிற பொழுதே அவருடைய படைப்புகளை பார்த்து மெய்ப்பு திருத்துகிற பொழுதே ஒரு பக்கத்திற்கு 10 வடசொல் போட்டிருப்பார்கள், 100 பக்கத்திலே பார்த்தால் 1000 வடசொல் இருக்கும். அதுக்கு அதை சொல்லிவிட்டு நான் என்ன சொல்லுவேன், இப்போ மகாராஜா வந்தார் அப்படின்பாங்க, ஏன் மாமன்னன் வந்தார் என்று சொல்லு. அதே போல் சங்கடமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, ஏன் துன்பமாக இருக்கிறது, இடையூறாக இருக்கிறது, தடையாக இருக்கிறது, இப்படி சொல்லலாமே அப்படி சொல்லி இனி வருங்காலத்தில் நீங்கள் எழுதுகிற பொழுது இவற்றையெல்லாம் பின்பற்ற வேண்டும், ஏற்கனவே திருத்தப்பட்ட அந்த பழைய சொற்களை அப்படியே போட்டுவிடக்கூடாது, பிரம்மாண்டமான என்று எழுதுவார்கள். மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த அனைவராலும் அறிமுகப்படுத்தப்பட்ட அங்கீகரிக்கப்படுகிற அப்படிப்பட்ட சொற்களை எல்லாம் பேச வேண்டும் என்று நான் சொல்வது வணக்கம். மிகவும் நன்றிங்க இந்த நிகழ்ச்சியில் நல்ல அனுபவமே வந்து இன்றைய தலைமுறைக்கு தேவையான. மிகவும் நன்றி, நன்றி, மிக்க நன்றி. ஆசை தொலைக்காட்சிக்கும் ஐயா சிவராமன் அவர்களுக்கும் இதை பரப்பி கேட்கிற நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். வணக்கம். வணக்கம்.